தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு மறு அறிவிப்பு வரும் வரை நீட்டிக்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிக்கையில் இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு தொடர்ந்து அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறைச்சிக் கடைகள் சனிக்கிழமைகளில் செயல்படக்கூடாது என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கோவில்களில் நடைபெறும் குடமுழுக்கு நிகழ்ச்சிகள் பக்தர்கள் அனுமதியின்றி ஊழியர்கள் மட்டுமே பங்குபெறும் வகையில் நடைபெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையரங்குகள், உடற்பயிற்சி கூடங்கள், கேளிக்கை விடுதிகள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் இடங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அழகு நிலையங்கள் செயல்படாது என்றும் அனைத்து வழிபாட்டுத் தலங்களிலும் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள அனைத்து கடற்கரைகளிலும் பார்வையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாகவும் கொடைக்கானல், ஏற்காடு உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை என்றும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பூங்காக்கள், அருங்காட்சியகங்கள் ஆகியவையும் மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்பட்டிருக்கும் என தமிழக அரசின் அறிவிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.